ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கடை தான், சில்வர் பாத்திர கடை. சில்வர் மட்டும் கிடையாதுங்க, இங்கே அலுமினியம் பித்தளை எல்லாமே இருக்குங்க. காப்பர் ஐட்டம் நிறையாவே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து எங்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்த விலாக் தான் இது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த விலாக் போகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலாக் பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பித்தளை செம்பு, அதுக்கப்புறம் காப்பரில் வச்சுருந்தாங்க. காப்பரில் ஜக்கலாக இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாமே வந்து இதில் போட முடியல, வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீயாக நான் போடுறேன். எலக்ட்ரானிக் பொருளும் நான் எடுத்திருக்கேன், மிக்ஸி கிரைண்டர் எடுத்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் பார்ட் டூவில் போடுறேன். காப்பர் ஐட்டம் தனியாக எடுத்திருக்கேன், அதுவும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன். பொங்கல் பானை நிறைய எடுத்திருக்கேன். இப்போ வந்து நிறையா பேருக்கு பொங்கல் வரங்காட்டிக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது அதுவும் போடுறேன். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போத்தீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கடை தாங்க. ஆப்போசிட்டில் ஃபுல்லாக நகை கடை லைன் இருக்கும், அந்த லைனில் தான் நம்ம ஆனந்தா மெட்டல் பாத்திர கடை இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக போங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது ஹோல்சேல் கடை தாங்க, ரொம்ப ரொம்ப ரேட்டு ரொம்ப மற்ற கடை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். குட் குவாலிட்டியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். பாத்திரம் வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த பளபளப்பு இருக்கும் இந்த கடையில், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நான் வீடியோக்காக எடுக்கல, இந்த கடை எங்களுக்கு ரொம்ப நாளாக தெரிஞ்ச கடை தான். எங்கள் அம்மா இதுலேருந்து வாங்கிட்டு இருக்காங்க, அதாவது இது கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது, 25 வருஷமாக இந்த கடை வச்சுருக்குறாங்க. அதுக்கு மேலேயே இருக்கலாம் மேபி, எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு இது 25 வருஷம்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் அம்மா ரெகுலராக இந்த கடையில் வாங்குறவங்க தான். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து மூணு மாடி இருக்குது, கீழே வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஐட்டம், பித்தளை, அப்புறம் அலுமினியம் எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா விளக்குகள், நிறைய விளக்குகள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வச்சுருந்தாங்க. அப்புறம் டிஃபன் பாக்ஸு, சிங்கிள் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. சிங்கிள் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு பாக்ஸே வந்து 45 ருபீஸ்க்கு ரொம்பவே பரவாயில்ல. மீடியம் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து 45 ருபீஸ் தான். டபுள் அடுக்கு, மூணு அடுக்கு, அதெல்லாமே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் வரும், நான் கண்டிப்பாக நான் போடுறேன். இதில் நான் வந்து லிங்க் பண்ணல. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்னென்ன பொருள்னு. நான் எல்லா பொருளுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ரேட்டு, சில பொருளுக்கு நான் கொடு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச பொருளுக்கெல்லாம் நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விளக்குகள் வச்சுருந்தாங்க. விளக்குகள் வந்து சைஸ் வாரியாக வச்சுருந்தாங்க, சின்னது பெருசாக அதை விட பெருசாக அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நான் வந்து சின்னதுலேருந்து என்னென்ன ரேட்டு சொல்கிறேன், 350, 450 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா செம்பு வச்சுருந்தாங்க, பித்தளை செம்பு எல்லாமே இருந்தது. இதுதான் விளக்கு, இது வந்து கேரளா விளக்குன்னு சொன்னாங்க. கேரளா அப்படின்னாங்க. இந்த விளக்கு எப்படின்னா என்ன பேருன்னு நான் கேட்டேன், எனக்கு அதை பற்றி டீட்டெயில் தெரியாது. அப்போ வந்து இது கேரளா விளக்குன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக தெரியும் அப்படின்னாங்க. அதனால தான் நாங்களும் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 350, 450, 550, 700 அந்த ரேஞ்சஸில் வச்சுருந்தாங்க. சின்ன சைஸ் 350, அதை விட பெரிய சைஸ் 450, அப்புறம் 550, அப்புறம் 700 அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஒன்றாம் நம்பர், ரெண்டாம் நம்பர் அந்த மாதிரி சொன்னாங்க, ரொம்பவே பரவாயில்ல. இப்போ அண்டா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதை வந்து 3 கிலோ வரும்னாங்க, 1 கிலோ வந்து 270 ரூபா சொன்னாங்க. சில்வர் வந்து சில்வரில் வந்து நிறையா ப்ரைஸஸ் வருது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸஸாக இருந்தது. இதை வந்து 1 கிலோ வந்து 270 ரூபானாங்க, ஒரு அண்டா வந்து 3 கிலோ வருமா அப்படின்னாங்க. இதை வந்து 5 குடமே பிடிக்கும் உங்களுக்கு, அவ்வளோ பெரிய அண்டா தான். உங்களுக்கு பார்க்குறக்கு வந்து சின்ன சைஸாக தெரியுதான்னு தெரியல. எல்லாமே வந்து ஒரே ரேட்டு தான். அண்ணா டிசைன் வந்தது வந்து ரேட்டு டிஃப்ரெண்ட் வருமா கேட்டால் அப்படியெல்லாம் இல்லைனாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுக்கடுக்காக இருந்தது, அதாவது சைஸ் வாரியாக வச்சுருந்தாங்க. நம்ம வந்து கல்யாண பொண்ணுக்களை சீர் கொடுக்குறக்கு இப்படி தான் நம்மளாம் கொடுப்போம், ரொம்பவே பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நல்லா இருந்தது. ஒரு ஒரு பாத்திரமும் அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. நான் சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு பாத்திரம் இது எவ்வளோங்க நான் வரும்னு கேட்டப்போ 140, 150, 200 அந்த ரேஞ்சஸில் தான் வரும். இதுவும் ஒரு கிலோ வந்து 290 தான் சொன்னாங்க. 290, அதாவது ஒவ்வொரு சில்வருக்கும் ஒவ்வொரு ரேட்டு சொன்னாங்க. அண்டாக்கெல்லாம் 270, இதுக்கெல்லாம் வந்து 280, சில பாத்திரத்துக்கு வந்து 215 கூட சொன்னாங்க. ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் ஒவ்வொரு ரேஞ்சஸ் சொன்னாங்க. இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடுக்கு பூசின்னு சொல்லுவாங்க, சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல, இது வந்து அடுக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து சைஸ் வாரியாக வச்சுருந்தாங்க, சின்னது பெருசு அப்படி ஒன்றுக்குள்ள ஒன்று போடுற மாதிரி வச்சுருந்தாங்க. நம்ம வாங்குற மாதிரி இருந்தால் அப்படியே ஃபுல்லாக வந்து நம்ம புதுசாக வந்து போகும்போது, வீடு கட்டி போகும்போது சரி, நம்ம ஒரு புதுசாக ஒரு வீட்டுக்கு போகும்போது கல்யாணம் நம்ம முத முத தனி கொடுத்துனு போவோம், அந்த மாதிரி போகும்போது நமக்கு இந்த மாதிரியெல்லாம் வாங்கினா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து சில்வரில் மட்டும் வைக்கலைங்க, பித்தாளையிலையும் நிறைய அடுக்கடுக்காக வச்சுருந்தாங்க, அலுமினியத்துலேயும் வந்து அடுக்கடுக்காக வச்சுருந்தாங்க. ஒரு பாத்திரம்னா அதே மாதிரி மாடலில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அப்படியே செட்டு செட்டாக வச்சுருக்காங்க. எல்லா பாத்திரமே வந்து அப்படியே செட்டு செட்டாக தான் இருக்குது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்கள் நேரில் போய் பாருங்கள், அப்போ உங்களுக்கு ரேட்டு தெரியும். ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மி தான், ஒவ்வொரு பாத்திரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி ரேட்டு வரும். அதனால் நான் எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வ்ளாக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதேமாதிரி இந்த செம்பு அப்படி தான் சொன்னாங்க, 350, 400, 500 அந்த மாதிரி ரேஞ்சஸில் சொன்னாங்க சின்ன சைஸ்லேருந்து. இப்போ இந்த டிஃபன் பாக்ஸ் தாங்க நான் சொன்னேன், இது வந்து 140 ரூபா. குட்டி பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 45 ரூபீஸில் கூட இருந்துச்சு, இது வந்து 140 ரூபா. ஒவ்வொரு சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ரேட்டு. ஒவ்வொரு சில்வர் பாத்திரத்துக்கு வந்து உங்களுக்கு பீஸ் ரேட்டு போடுறாங்க, ஒவ்வொரு நேரத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து வெயிட் கணக்கு போடுறாங்க. இதெல்லாமே வந்து உங்களுக்கு வெயிட் கணக்கு தான். மசாலா பாக்ஸும் வாங்க, சம்படன் கூட சொல்லுவாங்க, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வெயிட் கணக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். டிஃபன் கேரியர் எல்லாம் கூட வச்சுருக்காங்க, பெரிய பெரிய டிஃபன் கேரியர் ஹோட்டல் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த கடைக்கு போனீங்கன்னா வந்து இது இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே வச்சுருந்தாங்க. இது வந்து எந்த வித அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லை. நிறைய பேர் என்னக்கா நீங்கள் ஆட் எடுக்கிறீங்களான்னுலாம் கேட்குறீங்க, கண்டிப்பாக இது ஆடோ எந்த வித அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை. எனக்கு தெரிஞ்சது நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான். அதே மாதிரி குக்கரில் வந்து நிறைய வச்சுருந்தாங்க, 3 லிட்டர், 5 லிட்டரு. 400 ரூபாயிலிருந்து உங்களுக்கு குக்கர் இருக்குதுங்க. பிராண்ட் ஓரளவு பிராண்டடெல்லாம் 400, 450, 500, 700 அந்த மாதிரி ரேஞ்சஸ்லாம் வச்சுருக்காங்க. பிராண்டடும் இருக்குது, பட்டர்ஃப்ளை, பிரீத்தி எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் வ்ளாகில் நான் வந்து மிக்ஸி கிரைண்டர் பற்றி நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காப்பர் ஐட்டமும் நெக்ஸ்ட் வ்ளாகில் வரும். இந்த வ்ளாக் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். விளக்கு மட்டுமே 1000 கணக்கான விளக்குகள் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பால் குக்கர், அதுக்கப்புறம் ஃபில்டர், இந்த காஃபி, இந்த ஃபங்க்ஷன் கல்யாண ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஊற்று வைப்பாங்களே ஃபில்டர், அந்த அந்த காஃபி இல்லைன்னே சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு பொண்ணுக்கு சீர் கொடுக்கறக்கு வந்து இந்த கடையில் வந்துட்டோம்னா A to Z வரைக்கும் எல்லா திங்ஸுமே இருக்குங்க. எல்லாமே வந்து ரேட்டும் ரொம்ப பரவாயில்ல. இது வந்து ரொம்ப வருஷமாக இந்த கடை இருக்குங்க. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நகை கடை ஜுவல் ஷாப் லைனாக இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே தான் இது இருக்குதுங்க. போர்த்திஸ்க்கும் ஆப்போசிட்டுங்க, டவுன் ஹால் போர்த்திஸ்க்கும் ஆப்போசிட் லைனில் உள்ளதாங்க இது பாத்திர கடை. ஆனந்தா மெட்டல் பாத்திர கடைங்க இது. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ஃபோன் நம்பரோட டீட்டெயிலாக அட்ரஸ் நான் போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். இது எல்லாமே வந்து செம்பு பாத்திரமெல்லாம் நிறையாவே இருந்துச்சு. பிளைட்டுகளும் அதே மாதிரி சைஸ் வரைய இருந்தது, குட்டி பிளைட்லேருந்து பெரிய சைஸ் பிளைட் வரைக்கும் இருக்குது. தாம்பூலம் பிளைட்டு அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. விளக்குகளே கிட்டத்தட்ட ஒரு 1000 கணக்கான விளக்குகளே இருந்துச்சு, அழகழகாக இருந்தது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான விளக்குகள் வச்சுருந்தாங்க, நானே பார்த்ததில் அந்த மாதிரி விளக்குகள் நிறையா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த கடைக்கு போங்க, போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நமக்கு வந்து லோ ப்ரைஸாகவும் இருக்கணும், பட் வந்து குட் குவாலிட்டியாகவும் இருக்கணும். அது ரெண்டுமே இங்கே கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களுக்கு. நீங்கள் போக நேரில் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னோட சப்ஸ்கிரைபர் ஒரு ஃப்ரெண்டு கேட்டாங்க, அக்கா பெரிய டிஃபன் கேரியர் வேணும்னா, அது கூட இந்த கடையில் இருக்குங்க. எல்லா விதமான பாத்திரமும் இருக்குது, இங்கே இல்லைன்னே சொல்ல முடியாது. நமக்கு A to Z வரைக்கும் எல்லாமே இருக்குது. இட்லி குக்கர், அப்புறம் அந்த சேமியா தட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. சேமியா புளியறதே பார்த்துட்டிங்கன்னா 2-3 வெரைட்டியில் வச்சுருந்தாங்க. பித்தாளையில் வச்சுருக்காங்க, செம்பில் வச்சுருக்காங்க, ஸ்டாண்டில் வர மாதிரி வச்சுருக்காங்க. நிறையாவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு இந்த அயன் பாக்ஸ் பார்த்தப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. இது கடைக்காரங்களாம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க, பித்தாளையிலேயே வந்து அயன் பாக்ஸ் வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அது என்னால் தூக்கவே முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருந்தது. அதே மாதிரி அலுமினியம் பாத்திரம் பார்த்துட்டிங்கன்னா குட்டி குட்டியாக அழகழகாக இருந்துச்சு. பாத்திரமெல்லாம் சின்ன சின்ன பாத்திரமெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லாமே வந்து நல்ல குட் குவாலிட்டியாக தாங்க இருந்தது. அலுமினிய பாத்திரமெல்லாம் சின்ன சின்ன பாத்திரமெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாயிலிருந்தே வச்சுருக்காங்க, அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு எல்லாமே. நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா கலெக்ஷன்ஸ் இருக்கும், நிறையாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஐடியா தோணும். நம்ம வீடியோவில் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக எடுக்கலை. வாட்டர் பாட்டிலும் நிறைய வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து எந்த வித அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து விரும்பி கேட்குறாங்க ஒவ்வொரு வீடியோ, அதுக்காக தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நான் வந்து எல்லா கடையிலையும் போய் ஷூட் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச கடை, நான் ரொம்ப நாளாக பழக்க இருக்கிற கடையில் தான் நம்ம போய் ஷூட் பண்ணி எடுக்க முடியும். இந்த கடையில் எங்கள் அம்மா ஆரம்பத்துலேருந்தே வாங்கிட்டு இருக்கிற கடை தான், எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப தெரிஞ்ச கடை தான். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கடை வந்து நான் எடுத்து வ்ளாகாக போட்டேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற ரொம்ப
பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை. நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணும்போது தான் நான் உங்களுக்கு புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்க்க முடியும். இன்னி வேறு புதுசு புதுசாக உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணாலும் எங்கிட்ட கேளுங்கள். கண்டிப்பாக நான் முடிஞ்ச வரைக்கும் அப்லோட் பண்ணுவேன். கொஞ்சம் டைமிங் ஆனாலும் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து ஸ்லிப்பர்ஸ் கேட்டிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஒரு இந்த ஒவ்வொரு செக்ஷனாக நான் முடிக்கிறேன். இப்போ வந்து இன்றைக்கும் நாளைக்கு ஃபுல்லாக வந்து இந்த ஐட்டம் தான் இருக்கும். காப்பர் ஐட்டம் இனி அடுத்தது வரும். அதுக்கப்புறம் மிக்ஸி எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து மென்ஸ் வேர் வரும். நிறைய பேர் மென்ஸ் வேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த நெக்ஸ்ட் டூலாக வரும். அதுக்கப்புறம் தான் ஸ்லிப்பர் பிளாக் நான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப